அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 6 வகுப்பு தமிழ் பருவம் 3 இயல் 2 உள்ள உரைநடை பகுதியில் பசிப்பிணி போக்கிய பாவை என்ற நாடகத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது மாணவர்களே, பசிய போக்கிய ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கதையை தான் இந்த பாடத்தில் ஒரு நாடகமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நாடகத்தை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி பாடத்தின் நுழைமுன் பார்க்கலாம் வாங்க. பாடத்தின் நுழைமுன். உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையானது உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்குமே உணவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்நாள் முழுவதும் உழைக்கிறது வந்து எதுக்குன்னா, உணவுக்காக தான் நம்ம வந்து உழைக்கிறோம். இப்போ நம்ம வேலை செய்கிறோம்னா எதுக்காக, நம்ம உணவு நல்லா சாப்பிடணும், எல்லா பொருட்களும் வாங்கணும், அதுக்காக உழைக்கிறோம். உணவே உயிரினங்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. நம்மளுக்கு ஒரு சத்தாக வந்து எது விளங்குகிறது, உணவு தான் ஆதாரமாக விளங்குது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இஜகத்தினை அழித்து விடுவோம் என்றார் பாரதியார். அதுதான் சொல்கிறார் பாரதியார், ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைனாவே இந்த உலகத்தை நம்ம அழித்து விடுவோம். இப்போ நம்ம ஒரு வெளியில் போயிட்டு வரோன்னா காலையில் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். அப்போ மதியானமும் வந்து சாப்பாடு நம்மள்ட்ட இல்லைன்னா என்ன பண்ணுவோம், செம கோபம் வரும், பக்கத்தில் இருக்கவங்களாம் டார்ச்சர் பண்ணுவோம், அம்மாவை திட்டுவோம், சாப்பாடு செய்யாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்போம்ல. அதுதான் சொல்கிறாங்க, தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இஜகத்தினை அழித்து விடுவோம் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதுவே சிறந்த அறமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒருத்தருக்கு உணவு கொடுத்தோன்னா அது வந்து உயிர் கொடுப்பதற்கு இணையாக இருக்குது, அதாவது சமமாக இருக்குது, அதுதான் சிறந்த அறமாக இந்த உலகத்தில் காணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களே, இந்த கதையிலையும் ஒரு பெண் வந்து பிறருக்கு உணவு கொடுத்து உதவுறாங்க. அந்த கதையை நம்மளுக்கு நாடகமாக கொடுத்துருக்காங்க, நாடகத்தை பார்க்கலாம் வாங்க. மாணவர்களே, இந்த நாடகத்தில் 3 காட்சிகள் உள்ளது. முதல் காட்சி பாருங்க, இடம் வந்து மணிப்பல்லவ தீவு. இந்த கதையின் கதை மாந்தர்கள் யார் யாருன்னா மணிமேகலையும் தீவத்திலகை. இந்த 2 பேருக்குள்ளே தான் உரையாடலாக முதல் காட்சியில் இருக்குது. முதல்ல பாருங்க, மணிமேகலை பேசுகிறாங்க. மணிமேகலை வந்து தனக்குள்ளே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போமா. எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையிடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள், ஆஹா அருமை அருமை அப்படின்னு மணிமேகலை வந்து மணிப்பல்லவ தீவை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட எதிரில் வந்து யார் வராங்கன்னா தீவத்திலகை வருகிறாள். உடனே தீவத்திலகை வந்து மணிமேகலை பார்த்து கேட்குறாங்க, அழகிய பெண்ணே நீ யார், இங்கு எப்படி வந்தாய் அப்படின்னு கேட்குறாங்க. அழகிய பெண்ணே நீ யார், இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மணிமேகலை உடனே சொல்கிறாங்க, நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள், என் பெயர் மணிமேகலை, மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யார் அம்மா, நீங்கள் எப்படி இத்தீவிற்கு வந்தீர்கள் அப்படின்னு மணிமேகலை வந்து தீவத்திலகையை வந்து சொல்கிறாங்க, நான் வந்து பூம்புகார் நகரை சேர்ந்தவள், என் பெயர் வந்து மணிமேகலை, என்னை மணிமேகலா தெய்வம் வந்து இந்த இடத்துக்கு அழைத்து வந்தாங்க. ஆமாம், நீங்கள் யாரம்மா, நீங்கள் எப்படி இந்த தீவிற்கு வந்தீங்க அப்படின்னு மணிமேகலை வந்து தீவத்திலகையை பார்த்து கேட்குறா. அதற்கு தீவத்திலகை சொல்கிறாங்க, என் பெயர் தீவத்திலகை, நான் இத்தீவையும் இதிலுள்ள புத்தக பீடிகையையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய், இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு. என்ன சொல்கிறாங்க, நான் வந்து தீவக திலகை, இந்த தீவையும் இதில் உள்ள ஒரு புத்த பீடிகையை வந்து காவல் செய்து வருகிறேன். இந்த புத்த பீடிகையை வந்து வணங்க பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வர முடியும். ஆனால் நீயும் இந்த பெருமையை வந்து பெற்றிருக்கிறாய், ஆனால் இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு மணிமேகலையவனே சொல்ல கேட்குறாங்க, அது என்ன அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தீவத்திலகை சொல்கிறாங்க, நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார், இதற்கு கோமுகி என்று பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம், பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் இப்பொய்கையை கோமுகி என்னும் பெயரை பெற்றது. என்ன சொல்கிறாங்க, நம்ம எதிரில் இருக்கிற இந்த பூக்கள் நிறைந்த இந்த குளத்தை பார், இதுக்கு வந்து கோமுகி என்று பெயர். பொய்கைனா குளம்னு அர்த்தம். இந்த கோமுகிக்கு வந்து சொல்கிறாங்க, கோ என்றால் பசு, முகி என்றால் முகம், இந்த இரண்டையும் சேர்த்து பசுவின் முகம் போன்று இருப்பதால் இந்த பொய்கையை வந்து கோமுகி என்னும் பெயரை வந்து பெற்றது அப்படின்னு தீவத்திலகை வந்து மணிமேகல்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மணிமேகலையுடனே, ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே, இந்த வடிவத்துக்கு ஏற்ற பெயராக இருக்குதே அப்படின்னு மணிமேகலை சொல்கிறாங்க. அதுக்கு தீவத்திலகை சொல்கிறாங்க, இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு, இந்த பொய்கைக்கு வேறொரு சிறப்பும் உண்டு. அது என்னன்னா, வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும், அது ஆப்புத்திரன் கையிலிருந்து அமுத சுரப்பி என்னும் பாத்திரமாகும். தீவத்திலகை வந்து மணிமேகல்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து வேறொரு சிறப்பும் உண்டு, என்னன்னா வைகாசி திங்களப்போ முழு நிலவு நாளில் இந்த குளத்தில் அதாவது நீரின் மேலே வந்து ஒரு அரிய பாத்திரம் வந்து தோன்றும், அது வந்து ஆபுபுத்திரன் கையிலிருந்து அமுத சுரப்பி என்னும் பாத்திரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாத்திரத்துக்கு பேர் என்னது, அமுத சுரப்பி. புரியுதுங்களா மாணவர்களே? அதுக்கு மணிமேகலை கேட்குறாங்க, அமுத சுரப்பியா, அதன் சிறப்பு என்ன அப்படின்னு தீவத்திலகையிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தீவத்திலகை சொல்கிறாங்க, அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும், அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம். என்ன சொல்கிறாங்க, அந்த பாத்திரம் எடுக்கலை அமுத சுரப்பி பாத்திரம், அதில் வந்து உணவு வந்து நம்ம அதை சாப்பாடை வந்து எடுக்க எடுக்க குறையவே குறையாதான், அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. அதாவது என்னது, நம்ம எடுத்தோன்னா ஒரு ரெண்டு கைப்படி எடுத்தோன்னா அந்த ரெண்டு கைப்படி வந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்குமா, அதை கொண்டு எத்தனை பேருக்கு வேணாலும் நம்ம கொடுக்கலாம், அந்த உணவு அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மணிமேகலை, அப்படியா, வியப்பாக உள்ளதே, நமக்கும் ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடந்துச்சுன்னா நம்மளும் ஆச்சரியமாக வியப்பாக பார்ப்போம்ல, அது போல தான் மணிமேகலையும் அப்படியா வியப்பாக உள்ளதே அப்படின்னு தீவத்திலகையிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழு நிலவு நாள் இன்றுதான். என்ன சொல்கிறாங்க, அந்த பாத்திரம் தோன்ற நாள் வந்து இன்று தான், இன்று தான் வைகாசி முழு நிலவு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவ்வாறு தீவத்திலகை சொல்லி கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது. மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறாள். என்ன சொல்கிறாங்க, தீவத்திலகை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் அந்த நாள் அப்படின்னு தீவத்திலகை வந்து மணிமேகல்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே மணிமேகலை வந்து அந்த பொய்கை நீரை வந்து பார்க்குறாங்க. அந்த மேலே வந்து பாத்திரம் வந்துருச்சு. உடனே மணிமேகலை வந்து அந்த நீர் பக்கத்தில் போய் வணங்கி அந்த பாத்திரத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு தீவத்திலகை சொல்கிறாங்க, மணிமேகலையே, உயிர்களின் பசிப்போக்கும் அமுத சுரப்பியை நீ பெற்றுள்ளாய், இனி இவ்வுலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக. அதுக்கு தீவத்திலகை வந்து சொல்கிறாங்க, இந்த அமுத சுரப்பி பாத்திரத்தை எடுத்த மணிமேகலையே, இந்த உலகத்தில் இருக்க உயிர்கள் எல்லாத்துக்குமே பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கணும், அதுக்கு நீங்கள் உயர்வு பெறுவீங்க அப்படின்னு தீவத்திலகை வந்து மணிமேகலையை வந்து வாழ்த்துறாங்க. அதுக்கு மணிமேகலை வந்து தீவத்திலகையை வணங்கி அமுத சுரப்பியுடன் விடை பெறுகிறாள். உடனே மணிமேகலை தீவத்திலகையை பார்த்து அதாவது நான் போயிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூம்புகாருக்கு திரும்புகிறாள். இதுதான் மாணவர்களே காட்சி ஒன்றில் நடந்த நிகழ்வுகள். காட்சி இரண்டில் பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்து அமுத சுரப்பியுடன் பூம்புகாருக்கு சென்று ஆதரையிடம் உணவு பெற செல்கிறாள். இந்த காட்சி இரண்டை பார்க்கலாமா, வாங்க. காட்சி இரண்டு, இடம் ஆதிரையின் இல்லம். இதில் வருகின்ற கதை மாந்தர்கள் யார் யாருன்னா ஆதிரை மணிமேகலை.
இந்த இரண்டு பேருக்கும் இடையே நடக்கின்ற உரையாடல் தான் காட்சி இரண்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஆதரையின் வீட்டு வாசலில் மணிமேகலை கையில் அமுத சுரப்பியுடன் வந்து நிற்கிறாள். அந்த அமுத சுரப்பியுடன் மணிமேகலை வந்து ஆதிரையின் வீட்டு வாசலில் நின்று நிற்கிறாங்களாம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். முதல்ல ஆதிரை வந்து கேட்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்னு ஆதிரை வந்து மணிமேகலை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு மணிமேகலை சொல்கிறாங்க, இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன். என்ன சொல்கிறாங்க மணிமேகலை, இந்த ஊரில் வாழ்ந்த கோவலன் மாதவி இவங்களோட மகள் தான் நான், உங்களின் சிறப்பை வந்து நான் தெரிஞ்சிருக்கேன், அதனால் இந்த பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன், உணவு கேட்டு வந்தேன் அப்படின்னு மணிமேகலை வந்து ஆதிரையை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு ஆதிரை, ஓ நீங்கள்தான் மணிமேகலையா, உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன், உங்களை இன்றுதான் காண்கிறேன், இது என்ன பாத்திரம், மிகவும் அழகாக இருக்கிறதே அப்படின்னு ஆதிரை மணிமேகலையை பார்த்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஓ நீங்கள் தான் மணிமேகலையா, உங்கள் பெற்றோரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் உங்களை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன், இது என்ன பாத்திரம், ரொம்ப அழகாக இருக்குதே அப்படின்னு ஆதிரை மணிமேகலையிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மணிமேகலை சொல்கிறாங்க, இது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபி ஆகும். இந்த பாத்திரம் வந்து அல்ல அல்ல நம்மளுக்கு உணவு வந்து குறையவே குறையாது, இது பேர் வந்து அமுத சுரபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதிரை, இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது, இந்த பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மணிமேகலை, மணிப்பள்ளத்தீவில் அமுத சுரப்பி பெற்ற வரலாற்றை கூறுகிறாள். அதாவது மணிமேகலை வந்து மணிப்பள்ளத்தீவில் நடந்த நிகழ்வை வந்து ஆதிரையிட்ட சொல்கிறா. அந்த நிகழ்வை கேட்ட ஆதிரை வந்து வியப்புடன் பார்க்குறா மணிமேகலை, அப்படியா, அமுத சுரப்பியின் சிறப்பை அறிந்தேன், அதில் இப்போதே உணவு இடுகிறேன். மாம் இதை கொண்டு என்ன செய்வீர்கள் அப்படின்னு ஆதிரை மணிமேகலையிட்ட கேட்குறா. ஆதிரை என்ன சொல்கிறாங்கன்னா, அமுத சுரப்பியை பற்றி நான் தெரிந்து கொண்டேன், உடனே இந்த பாத்திரத்தில் நான் உணவு கொடுக்குறேன், ஆமாம் இதை கொண்டு என்ன செய்வீங்க அப்படின்னு ஆதிரை மணிமேகலை பார்த்து கேட்குறா. அதுக்கு மணிமேகலை சொல்கிறாங்க, அன்பிற்குரிய ஆதிரியே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம், உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், ஆனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பிற்குரிய ஆதிரியே, இந்த உணவை வந்து ஏழை மக்கள் வந்து பசியோடு இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறது தான் மேலான அறமாக நான் நினைக்கிறேன், உணவு கொடுத்தவர்கள் வந்து உயிரை கொடுத்துவதற்குரிய சமம் அப்படின்னு சொல்கிறாங்க என்பதை நான் உணர்ந்துள்ளேன், ஆனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை வந்து பசியால் வாடுகிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிரை உடனே, மிகவும் மகிழ்ச்சி, உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும், இதோ இப்போதே அமுத சுரப்பியில் நான் உணவை இடுகிறேன். உடனே ஆதிரை என்ன சொல்கிறாங்க, மணிமேகலை சொல்கிறத கேட்டோடனே ரொம்ப மகிழ்ச்சி மணிமேகலை, உங்கள் அறம் வந்து செழிக்கட்டும், உங்கள் மக்களோட பசி வந்து போகட்டும், இதோ இப்போதே நான் அமுத சுரப்பியில் நான் உணவை இடுகிறேன் அப்படின்னு ஆதிரை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. உடனே ஆதிரை வந்து அந்த அமுத சுரப்பி பாத்திரத்தில் உணவை வந்து போடுறாங்க. உடனே மணிமேகலை அந்த அமுத சுரப்பியை கொண்டு உடல் குறையுள்ளோர், அதாவது ஊனமுற்றவங்களாக இருப்பாங்களே அவங்களுக்கு, பசியாளர்னா பசியோடு இருப்பவங்களுக்கு, ஆதரவற்றோர்னா யாருமே இல்லாமல் தனியாக இருப்பாங்களே இவங்க எல்லாத்துக்குமே உணவு வந்து தராங்க மணிமேகலை. பின்னர் எங்கே போகிறாங்கன்னா, பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு உணவு தராங்க. மாணவர்களே, காட்சி இரண்டில் உள்ள நிகழ்வை வந்து பார்த்தீங்களா? அடுத்தது காட்சி மூன்றை பார்க்கலாமா? வாங்க. காட்சி மூன்று, இடம் பார்த்தீங்கன்னா அரண்மனை. இதில் வருகின்ற கதை மாந்தர்கள் யார் யாருனா, சிறை காவலர், மன்னர், மணிமேகலை. இதில் வந்து மூன்று கதாபாத்திரங்கள் இருக்காங்க. முதல்ல சிறை காவலர், வேந்தே வணக்கம், இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி அள்ளி
சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, சிறைக்காவலர் வந்து மன்னர்கிட்ட போய் வேந்தே, வேந்தேனா மன்னர்னு அர்த்தம், வேந்தே வணக்கம், என்னை காலில் வந்து சிறைச்சாலைக்கு ஒரு இளம்பெண் வந்தாங்க, அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பாத்திரம் இருந்துச்சு, அந்த பாத்திரத்திலேருந்து உணவை வந்து சிறைச்சாலையில் உள்ள அனைவருக்குமே எடுத்தெடுத்து கொடுத்தாங்க, ஆனால் அந்த பாத்திரத்தில் உள்ள உணவு வந்து குறையவே இல்லை அப்படின்னு ஒரு அதிர்ச்சியாக மன்னர்கிட்ட போய் சிறைக்காவலர் சொல்கிறார். அதுக்கு மன்னர் உடனே வியப்புடன் கேட்குறாங்க, என்ன, ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கு வழங்கினாளா, அப்பெண்ணை உடனே அழைத்து வா அப்படின்னு மன்னர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, என்னது அந்த சிறிய பாத்திரத்திலேருந்து உணவை எடுத்த உடனே குறையவே இல்லையா, உடனே அந்த பெண்ணை நான் பார்க்கணும், அப்பெண்ணை அழைத்து வா அப்படின்னு மன்னர் சொல்லிட்டார். உடனே சிறைக்காவலர், ஆகட்டும் மன்னா, உடனே சிறைக்காவலர் வந்து மணிமேகலையை மன்னரிடம் அழைத்து வருகின்றனர். உடனே மணிமேகலை மன்னரை வணங்கி அருளுள்ளம் கொண்ட அரசி வணக்கம் மரியாதை செலுத்துகிறாங்க. உடனே மன்னர் கேட்குறாரு, பெண்ணே நீ யார், உழவு அல்ல அல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன, இது உனக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு மணிமேகலிடம் கேட்குறாங்க. பெண்ணே நீ யார், இந்த உணவு அல்ல அல்ல குறையாத இந்த பாத்திரத்தின் பெயர் என்ன, இந்த பாத்திரம் உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு மணிமேகலை பார்த்து அரசர் கேட்குறாரு. அதுக்கு உடனே மணிமேகலை வந்து இந்த அமுத சுரப்பி கிடைத்த வரலாறை வந்து மன்னரிடம் சொல்கிறாங்க. இந்த கேட்ட மன்னர் உடனே மிக்க மகிழ்ச்சியுடன், மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய், நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு மன்னர் வந்து மணிமேகலிடம் கேட்குறாங்க. என்னாச்சுன்னா, மணிமேகலை இந்த அமுத சுரப்பி கிடைத்த வரலாறை சொன்ன உடனே மன்னருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. உடனே மாதவம் செய்தவளே, இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு பசிப்பினி தீர்க்கும் பாங்கையுடைய அறத்தை வந்து செய்கிறாய், நல்ல நன்மையை வந்து நல்ல உதவி வந்து செய்கிற, அதனால் நான் ஏதாச்சும் உனக்கு வந்து உதவி செய்ய வேண்டியது இருக்கா அப்படின்னு மன்னர் வந்து மணிமேகலை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு மணிமேகலை சொல்கிறாங்க, அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழிகாண வேண்டும், சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்க, அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, இந்த சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள்லாம் திருந்தி வாழ வழி வந்து செய்யணும், இந்த சிறைச்சாலை கோட்டம் எல்லாம் அறக்கோட்டமாக மாறணும் அப்படின்னு மணிமேகலை வந்து அரசரை பார்த்து கேட்குறாங்க. அதற்கு மன்னர் சொல்கிறாங்க, அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், மணிமேகலை பார்த்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு மணிமேகலை சொல்கிறாங்க, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது, புத்தர் பிறந்த அறம் போதித்து பூமி இது, எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும், மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும், இதுவே என் வேண்டுகோள் மன்னா. என்ன சொல்கிறாங்க மணிமேகலை, இந்த உலகத்தில் அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது, புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது, இந்த உலகத்தில் நன்மைகள் எது தீமைகள் எது என எல்லா தக்க அறிஞர்கள் கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு வந்து எடுத்து கூறினால் நல்லா இருக்கும், அவர்கள் வந்து பெற்றோரை மதித்தல், முதியவரை வந்து பேணுதல், மற்ற நம்ம உறவினர்கள்லாம் வந்து அரவணைத்தலை பற்றி எடுத்து சொல்கிறது வந்து அறநெறி கல்விகள் மூலமாக தெரிவித்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மணிமேகலை வந்து மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மன்னர் உடனே, நல்லறம் புரியும் நங்கையே, நல்லறம்னா நல்லதே புரியும் நங்கையென பெண்ணே, நல்லதே புரியும் பெண்ணே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன், நீ வாழ்க அறம் வளர்க. என்ன சொல்கிறாங்க மன்னர், இந்த நல்லதே புரியும் பெண்ணே, உன் வேண்டுகோளை வந்து நான் எடுத்து வைக்கிறேன், இது உடனே நிறைவேற்றேன், நீ நல்லா இருக்கணும், உன்னுடைய அறம் வந்து இன்னும் வளரணும் அப்படின்னு மணிமேகலை பார்த்து மன்னர் வந்து வாழ்த்துறாங்க. உடனே மணிமேகலை, நன்றி மன்னா. என்ன மாணவர்களே, எவ்வளவு அருமையாக இருக்குதுல இந்த கதை, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த கதையை நீங்களும்
இன்னொரு முறை நன்கு வாசித்து பாருங்க, உங்களுக்கு நன்றாக புரியும். இன்றைய காணொளியில் பசைப்பினி போக்கிய பாவை என்ற நாடக வடிவில் நம்ம பார்த்தோம். அடுத்த காணொளியில் திருக்குறளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.